ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சஸ் கை தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் த நேஷனல் ஹையர் மிஷன் இங்கேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 50-bedded ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ரெசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், ஆயுர்வேதிக் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேட்டன், ஸ்டாஃப் நர்ஸ், பஞ்சகர்ம டெக்னீசியன், யோகா இன்ஸ்ட்ரக்டர், ஃபார்மசிஸ்ட், ஸ்டோர் கீப்பர், கம் கிளர்க், சாஃப்ட்வேர், வார்ட் பாய், நாயா வேகன்சி, குக், பியோன், ட்ரெஸ்ஸர், மேஷர், ஸ்வீப்பர், மிட்வைஃப், ரிஜிஸ்ட்ரேஷன் கிளர்க், இவங்களுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான சேலரி என்னென்னு டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வேகன்சி எத்தனைன்னு பார்த்துடலாம். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சேலரி வந்து 50,000 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி வந்து 12 வேகன்சி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஏஎம்எஸ் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட், கேண்டிடேட் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் வித் அஸ்ஸாம் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் இந்தியா மெடிசன். அசாம் ஸ்டேட் கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் தி கேண்டிடேட் ஹேவிங் ஏ ரெகனைஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஆயுர்வேதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஆயுர்வேத சிஸ்டம் மெடிசன் போஸ்ட் கிராஜு முடிச்சிருந்தே உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதிக்கு பார்த்தீங்கன்னா 50,000 சேலரினு சொல்லியிருக்காங்க. இருந்தால் 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பிஏஎம்எஸ் டிகிரி டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் கேண்டிடேட் மஸ்ட் பி ரெஜிஸ்டர் வித் அஸ்ஸாம் ஸ்டேட், அதாவது அது அஸ்ஸாம் ஸ்டேட் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் த கேண்டிடேட் ஹேவிங் ரெகனைஸ்ட் போஸ்ட் கிராஜு டிகிரி இன் ஆயுர்வேத் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 21-45 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து 27 சேலரினு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் பிகாம் படிச்சிருந்தா போகணும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேட்டன் பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பிஎஸ் நர்சிங் அஞ்சயனம் ரெகனைஸ் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். ரிஜிஸ்டர் அண்டர் அஸ்ஸாம் நர்சஸ் மிட்வைஃப் அண்ட் ஹெல்த் ரிஜிஸ்டர் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 6 இயர்ஸ் ரிலவென்ட் ஃபீல்டு 6 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21, மேக்ஸிமம் 45 சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ்க்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 24 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. வந்து பிஎஸ் நர்சிங் ஜேஎன்எம் டிப்ளமோ ஃப்ரம் ரெகனைஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். ரிஜிஸ்டர் அண்டர் அஸ்ஸாம் நர்சஸ் மிட்வைஃப் அண்ட் ஹெல்த் ரிஜிஸ்டர் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பஞ்சகர்ம டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 15,000 வந்து சேலரி கொடுக்குற சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலுக்கு 2 வேகன்சி, ஃபீமேலுக்கு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் பஞ்சகர்ம டெக்னீஷியன், மினிமம் 1 இயர் டியூரேஷன் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அஞ்சு லிமிட் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி, 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் யோகா, மினிமம் 1 இயர் டியூரேஷன் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பார்மசிஸ்ட் பார்மசிஸ்ட் ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா 70,000 பேர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 6 வேங்க்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் பார்மசி ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சிருக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மஸ்ட் பி ரெகனைஸ்ட் வித் அஸ்ஸாம் ஸ்டேட் கவுன்சிலும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து 16,000 சொல்லியிருக்காங்க. 4 வேகன்சி, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் கம் கிளர்க் பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி, 4 வேகன்சி, கிராஜுவேட் இன் என் டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஒன் இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1 இயர் சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் கேர் பார்த்தீங்கன்னா 10,500 சொல்லியிருக்காங்க. 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வார்ட் பாய் பார்த்தீங்கன்னா 10,500 சொல்லியிருக்காங்க. 6 வார்ட் பாய், 8 ஆயாமான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பியூன் பார்த்தீங்கன்னா 10,500 சொல்லியிருக்காங்க, 8 வேகன்சி. டெசர்ட் பார்த்தீங்கன்னா 14,500, 4 வேகன்சி. மாசர் 12,000, 8 வேகன்சி. பார் மேல் 4 வேகன்சி, ஃபீமேல் 4 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிகளையும் பார்த்தீங்கன்னா, அதாவது சோக்கியர், வார்பாய், குக், பியூன், ட்ரெஸ்ஸர், மெஷர், உங்களுக்கான வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th பாஸ் ஆர் 10th ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லீப்பருக்கு வந்து 10,000 தரம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 12 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 8% படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மிட்வைஃபில் பார்த்தீங்கன்னா 16,500 சொல்லியிருக்காங்க பட் மந்த், 8 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஎம் நர்சிங் கோர்ஸ் பாஸ்ட் ஃப்ரம் ரெகன் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டிஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் அண்டர் அஸ்ஸாம் நர்சஸ் கவுன்சில் வந்து மிட்வைஃபில் அண்ட் ஹெல்த் விசிட்டர் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க, 2 வேகன்சி. கிராஜுவேட் இன் இன் டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஒன்
1 இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸ், அதாவது சேம் திங் எல்லாருக்கும் 45 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மந்த் 18/9/2022 வந்து க்ளோஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா hayus.assam.government.in. இந்த வெப்சைட்டில் போய் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.